மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு போட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போட்டு படகு எடுத்துகிட்டு போய் தான் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது வித்து உங்களுக்கு நான் அதையும் காமிச்சாரேன், என்ன மாதிரி பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அற்புதமான வாழ்க்கையில் என்னோடய படைப்பின் நோக்கம் ட்ராவலிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நிறைய இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்க்குறத அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன். வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்க பார்க்க பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி எடுக்கோங்க. நான் போகிற இடத்துக்கெல்லாம் உங்களையும் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். கடலில் வலை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. இதை தூக்கி போட்டுருவாங்க. இது எதுக்காகனா இது பேர் நாட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு குச்சியில் மேலே தெர்மோக்கோல் இருக்குது, அது கீழே பார்த்தோன்னா ஒரு கல் இருக்குது. ஸோ இந்த கல் தெர்மோக்கோல் மேலே மறந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இது கீழே பார்த்தோன்னா பெரிய கயிறு கட்டி ஒரு சின்ன கல்லை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. இந்த கல் கடலோட அடி ஆழம் வரைக்குமே போயிடும். ஸோ அடியில் போய் கிடந்துக்கும், இதை மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட அந்த வலை எங்கே கிடக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. கைஸ், இந்த போட்டுக்கு பேர் பார்த்தோன்னா ஃபைபர் போட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபைபர் மெட்டீரியல் தானா, உட்டு எங்கேயுமே கிடையாது. உட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா, நம்ம உட்காரதுக்காக மேலே பழகை மாதிரி போட்டுருக்காங்களா, 1, 2, 3, 4 ஒரு 4 ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 4 பழகை மட்டும்தான் உட்டில் யூஸ் பண்ணுறது தான், மீதி எல்லாமே போட்டு ஃபுல்லாக ஃபைபர் மெட்டீரியல் தானா. ஸோ இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மோட்டர் இருக்கு இல்லையா, மோட்டர் நார்மல் நம்ம டீசல் கூட இன்ஜின் தான். இந்த இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு போகும்போது இன்ஜின்லேருந்து அப்படியே இங்கேருந்து பவர் கனெக்டர் மூலமாக இங்கே ப்ரொப்பல்லருக்கு போயிடுது. ஸோ அந்த ப்ரொப்பல்லர் சுற்றுறனால நம்ம எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தண்ணி தள்ளி நமக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதான் கான்செப்ட். ஸோ நமக்கு எந்த டைரெக்ஷனில் திருப்பணுமோ அந்த டைரெக்ஷனில் தண்ணி உள்ளே வைக்க வைக்க அது பாட்டுக்கு நம்மளை தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும். இதுதான். ஆனால் இதில் உண்மையை சொல்லணுன்னா நான் ஒரு நிமிஷம் கூட முழுசாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே கையெல்லாம் அதிர்ந்து வைப்ரேட் ஆகுது. இவங்க உள்ளே போகிற வரைக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்படி தான் அந்த வைப்ரேஷனில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு ரெகுலராக ஓட்டி ஓட்டி இது பழக்கம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க இது பெருசாக தெரியல, அப்படியே இடுப்பில் அணைச்சிட்டு பேசாமல் போயிட்டு தான் இருக்காங்க. நமக்கு இது புதுசாக பார்க்குறனால அப்படியே ஒரு மாதிரி, இங்கே பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி இதில் பாருங்கள், அப்படியே கை எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது பாருங்கள். என்னால் பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியல, அந்தளவுக்கு வைப்ரேட் ஆகுது. ஆனால் தொப்பையில் அணைச்சினா ஈஸியாக குறைஞ்சிருந்ததில்ல. இவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எப்படி படகை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டீசலை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறாங்க. டீசல் ஃபில் பண்ணிட்டு எப்போவுமே டீசலுக்கு உள்ளே தான் வச்சிருப்பாங்க, மேபி எடுத்து இது தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு. அதுக்கப்புறம் ப்ரொப்பல்லர் தூக்கி வச்சுட்டு இந்த ப்ரொப்பல்லர் எங்கிட்ட வேணால் நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நகர்த்தி உள்ள தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி காலில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது கயிறு வச்சு சுற்றி தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சுற்றி இழுத்துவிட்டால் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதில் பார்த்தோன்னா அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள் மாதிரி ஒரு கயிறு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த போட்லேயே பார்த்தோன்னா ஓப்பன் இருக்குங்களா. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் உள்ள நல்லா பாருங்கள், உள்ளே தண்ணி கிடக்க தெரியும். இந்த எதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் ஒரு பலகை வச்சுருக்காங்க, அந்த பலகையும் காமிக்கிறேன். இந்த பலகை இருக்குது பாருங்கள், இந்த பெரிய பலகை. ஸோ இதை எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. இந்த பலகை உள்ளே போட்டாங்க அப்படின்னா போட் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்களா, இங்கேருந்து கீழே இங்கே கரெக்டாக இந்த எஜ்ஜு பாருங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்கா, கவ்வா இந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இங்கேயும் பாருங்கள், நல்லா டேப்பராக இருக்கும், இதுவும் டேப்பராக இருக்கும். ஸோ இதில் உள்ளே போட்டாங்க, போட்டுட்டு இந்த இடத்துல கட்டி வச்சுறாங்க பிடிச்சி. ஸோ இப்படி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா போட் எந்த நம்ம எந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கோமோ அதே டைரெக்ஷனில் மட்டும்தான் நேராக போயிட்டுருக்கும், வேறு எங்கேயும் டைரெக்ஷன் மாறி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்ட்னா, மீன் பிடிக்கும்போது வலை போட்டுட்டு வலை எடுக்கும்போதும் சரி, இல்லை வலை போடும்போதும் சரி, வலை போடும்போது கரெக்டாக போட்டு வந்தோம்னா இது ஒரே நேர வாக்கில் அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம், வேறு திசை மாதிரி போகாது, வேறு டைரெக்ஷன் மாறாது அப்படிங்கிறதையும் இதை சொல்கிறாங்க. இங்கே உள்ள அந்த டீசல் இன்ஜின் மோட்ரு பார்த்தோம்னா யூனிவர்சல் டைரெக்ஷன் தான், எந்த டைரெக்ஷன் வேணாலும் நம்மளால் திருப்பிக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. இதே மாதிரி இங்கே உள்ள மாதிரியே பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு இடத்துல கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒரு பலகை உள்ளே போட்டு கட்டி வச்சுறாங்க, அதுவும் டைரெக்ஷன் ஒரே டைரெக்ஷனில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தோன்னா இந்த செட்டப் ஃபுல்லாக இன்ஜின் செட்டப்பு. ஸோ இங்கே இருந்துக்கிட்டு இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க இதில் நின்றுக்கிட்டு கரெக்டாக மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்த.
இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த மரப்பாளையில் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி தமிழ் உட்காந்துருக்கா பாருங்கள், அதுலேயும் உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடியும் ஒரு செட்டப் இருக்குது, இதே மாதிரி இங்கே பின்னாடி எப்படி இருக்கோ அதே செட்டப்பில் முன்னாடி ஒன்று இருக்குது, அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இடையில பார்த்தோன்னா இந்த வலையை போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் தான் ஃபுல்லாக பார்த்தோம்னா அவங்க வலையை போடுறது, ஃபுல்லாக மீனை பிடிச்சி அந்த டேரக்ஷனில் முன்னாடி தூக்கி போட்டுறாங்க, எடுத்து சீட் போட்டுடுறாங்க. ஸோ அவங்க அது அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கைஸ் அப்படிங்க பாருங்க, அவங்க பிவிசி பைப் வச்சுருக்காங்களா, இதே மாதிரி பைப் பார்த்தோன்னா நாலு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த சைடு ஒன்று, இங்கே ஒன்று, இது முன்னாடி பார்த்தோன்னா அந்த இடத்துல வச்சுருக்காங்க இதே மாதிரி பைப்பு. இந்த பைப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கம்பம் ஊன்னி வச்சுருவாங்க. ஸோ அந்த வலை போடும்போது பார்த்தோன்னா ஈஸியாக வலை அதுலேருந்து ரோலாகி போயிட்டே இருக்க மாதிரி. எதுக்காகனா நேராக போயிட்டு இருக்கும்போது வலை நேராக போச்சு அப்படின்னா உள்ள போட்டு கடலில் போயோ அந்த ப்ரொபல்லரில் மாட்டியோ கிளிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த குச்சியை வச்சு போட்டாங்க அப்படின்னா ஒரே டேரக்ஷனில் போயிட்டு இருக்கும் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதே குச்சியை மெயினை நம்ம பிடிச்சிட்டு தூரி அந்த வலையிலேருந்து தனியாக எடுத்து போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பர்பஸ்னால் வலையை அப்படி போட்டுகிட்டே இருக்காங்களா, இப்போ இதே நேரத்தில் ஒரு மீனோ இல்லை நண்டோ மாட்டிருக்கு அப்படின்னா இந்த வலைக்கு பின்னாடி அதை போட்டுறாங்க. இது எதனால் அப்படி போடுறாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக உட்காந்து எடுத்துக்க முடியும். ஸோ நார்மல் வலையை அங்கிட்டு தனியாக போட்டுறாங்க, மாட்டிருக்கு வலைங்கிட்டு போகும்போது போயிட்டு இருக்கும்போது அவங்களால பிரித்து போட்டு எடுக்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து இங்கே அவ்வளோதான் இருக்குது, இதெல்லாம் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே ஒன்று போடுவாங்க, எண்டிங்லேயே ஒன்று போடுவாங்க இந்த வெயிட்டு வச்சு. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது ஆங்கர் நங்கூரம். இந்த எங்கேயாச்சும் போய் நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த நங்கூரத்தை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நங்கூரம் தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ளே உள்ளே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் போட்டு அதை சுற்றியே வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ஒரு எந்த இடத்துல போகிறோங்களோ அது உள்ளே இறங்கினதுக்கப்புறம் போட்டு அப்படியே அதை சுற்றி ஒரு 360 degrees அதை சுற்றிட்டு இருக்க கேட்டகிரிலையும் அதான் எனக்கு தெரியுது. மேபி இது அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை ப்ரோ ஒரே இடத்துல ஸ்டேபிளாக தான் நிற்குது, லைட்டாக தான் வேவ் அலையில் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஏதோ சுற்றி நகர்ந்து 300 degrees சுற்றுற மாதிரியே எனக்கு ஒரு கால்குலேட் தெரிஞ்சிச்சு. அதுக்காக ஸோ ரிப்பார்ட் ஏதாவது ஆங்கர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் செம்ம வீட்டாக இருக்குது, செம்ம வீட்டு சொல்ல முடியாது, தூக்கிடலாம், ஒரு கையில் தூக்கினா தூக்க முடியுது. ஸோ இதுதான் அந்த ஆங்கர் யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். இதுக்கடுத்து இது அந்த போட்டை கட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இவங்க நிப்பாட்டும் போது மேலே அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கும் போது கயிறு கட்டி வச்சுருக்காங்க ஒருத்தவங்க தனித்தனியாக. ஸோ அவங்க போட்டை நிப்பாட்டுறதுக்காக இதுலேருந்து கயிறு எடுத்து அழகாக கட்டி விட்டு முடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஆங்கரையுமே இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ ஆங்கர் அங்கே ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க, அண்டு உள்ள போட்டுக்குள்ளே இங்கே ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே நீ உட்காந்துட்டு வரணா கூட நின்றுட்டு உட்காந்துட்டு வர முடியும். ஸோ இதே போல் இந்த சைடும் அவங்களோட உட்காந்துட்டு ஈஸியாக உட்காந்து வர முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க நைட்டில் மீன் பிடிக்கும்போது இந்த லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட் எதுக்காக என்னன்னா உள்ளே பார்த்தோன்னா சிவப்பு கலர் பச்சை கலர் லைட் பல்ப் இருந்தீங்களா, இந்த பல்ப் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த பல்ப் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது அடுத்ததாக ஒரு போட் வருது இல்லை இன்னொருத்தவங்க அந்த இடத்துல வலை போட போகிறாங்க இல்லை தூரிலாம் போட்டு அரிச்சிட்டு வருவாங்களா மொத்தவங்க உள்ளேருந்து அடிச்சிட்டு வருவாங்களா, அந்த அரிச்சிட்டு வரும்போது இந்த இடத்துல வலை இருக்குது இந்த இடத்த தாண்டி போங்க இந்த இடத்துல இது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த லைட்டை யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அவ்வளோதான், இந்த போட்டில் இவங்க வச்சுருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. இப்போ அந்த லைட்டுக்கு டெமோ காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் மின்னிட்டு இருக்கீங்களா, சிவப்பு கலர் பச்சை கலரு இந்த லைட்டு தான். இப்போ இதில் போட் போயிட்டுருக்கும்போது ஓகே இந்த இடத்துல வலை இருக்குது இதை தாண்டி போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் கனவா இருக்குமா பேசுங்க பாருங்க, இது கனவா மீனை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த கனவா மீனுங்கிறது பெரிய மீன், சின்ன சின்ன மீன்களை தான் பிடிச்சி ஃபுட்டாக சாப்பிடுமா, அதனால் அந்த மீனை ஏமாத்துறதுக்காக இவங்க ஒரு குட்டி மீனை பிளாஸ்டிக் மீன் ரெடி பண்ணி அதில் பார்த்தோன்னா நீடில் இருக்குங்களா இதை உள்ளே தூக்கி போட்டோன்னா மாட்டுச்சுன்னா இதை பிடிக்கிற ஆர்வத்தில் கடிச்சிரும். ஸோ இதை அப்படி போட பண்ணி போட போடலாமா போடலாம் போடணும் இது இழுக்கும் போது அதுதான் நரம்பு என்ன பண்ணணும் ப்ரோ இழுக்கு அவ்வளோதான் உள்ளே போட்டுரு இழுத்து இழுப்பணும் உனக்கு ஏதாவது இழுப்பு வந்துச்சுன்னா நீ இழுக்கணும் அவ்வளோதான். சார் மழை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் போட்டை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடுறாங்களாம். போட்டை ஃபுல்லாக பொறுமையாக ஸ்லோ பண்ணிவிட்டு நாட்டத்துக்கு உள்ளே போட்டாங்க. இப்போ ஸோ உள்ளே போட்டுட்டு வலையை எடுத்து உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கயிறு சொன்னா பெரிய கயிறு இது போய் அடி ஆழம் வரைக்கும் போயிடும், இதை அப்படியே வலையை இழுத்து கொண்டு போய் வலையோட அடி ஆழத்து கொண்டு போயிடும். ஸோ இந்த வலையில் பார்த்தோன்னா லாஸ்ட் எட்ஜில் ஒரு அந்த ஒரு குண்டு மாதிரி வச்சுருக்காங்க, அந்த குண்டு நல்லா வெயிட் ஆனது, அது அப்படியே கடலுக்கு அடியில் உள்ள வலையை இழுத்துட்டு போயிடும். இதுக்கு மேலே பார்த்தோன்னா இப்போ சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த சீடு போகிறது பாருங்கள், குச்சி ஓரத்தில் போகிறது பாருங்கள், ரவுண்டாக இழுத்துட்டு போகுதுங்களா. இந்த ரவுண்டு பால் எல்லாமே பிளாஸ்டிக்னு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் மாதிரி மேலே மிதக்கும். ஸோ இது மேலே மிதந்துட்டு இருக்கும், அந்த அடியில் உள்ள குண்டு போய் கடலோட அடி ஆழத்தில் அடியில் உள்ளே போய் இதாயிரும். ஸோ இது ரெண்டு கேப்பில் போகிற மீன் எல்லாமே இந்த வலையில் மாட்டிக்கும்.
இந்த தெர்மோகோல் ஒன்று மிதக்குது பார்த்தீங்களா, இது இவங்க ஃபைனல் எண்டில் வலையை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசி எஜ்ஜில் அந்த தெர்மோகோலை கட்டி விட்டு ஒரு கல்லை கட்டி விட்டு உள்ளே போட்டுருவாங்க. கல் அடியால் வரைக்கும் போயிடும், தெர்மோகோல் மேலே மறந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காகனா இது லாஸ்ட் எஜ்ஜில் வலை நம்ம போட்டிருக்கோம், வலை இந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வேற ஒருத்தவங்க இதில் போனாலும் மிதக்குதுன்னா அந்த இடத்துல வலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த எப்படி போட்டை நிப்பாட்டுறாங்க தான் காமிக்கிற பாருங்கள். மீனை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம், வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ போட்டை கொண்டு நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ கடற்கரை ஓரத்தில் இவங்க ஏரியா பக்கத்தில் இவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல தான் அவங்க போட்டை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோன்னா கயிறு கட்டி கம்பி இறுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப ஆழத்தில். அதில் போய் இந்த முன்னாடி இருக்க ஹூக்கில் இருந்து கயிறு கட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த கயிறு கொண்டு போய் அந்த கயிறோட கட்டி விட்ருவாங்க. போட்டு அப்படியே அதே இடத்துல மேந்துக்கிட்டே இருக்கும் தண்ணியில். அவ்வளோதான் இந்த போட்டு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் உள்ளது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட் சொல்லுங்கள். மக்களே ரொம்ப அருமையான என்ஜாய்மெண்ட். சோ இங்க இருந்து கிளம்புறோம், இதோட தொண்டி சீரியஸ் முடியுது.